கேள்வி எண் 138. வேலைகளை கீழே உட்கார்ந்து செய்வது சிறந்ததா அல்லது நின்று கொண்டே செய்வது சிறந்ததா? பதில்: எப்பொழுதுமே நின்று கொண்டே வேலை செய்தால் கால்வலி, மூட்டுவலி, வெரிகோஸ்வைன் என்ற நோய்கள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. எப்பொழுதுமே உட்கார்ந்து கொண்டே வேலை செய்தால் பைல்ஸ், முதுகுவலி, அப்நார்மல் ஹீட் போன்ற வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. இதனால தான் துணிக்கடையில், டீ கடையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கால்வலி, மூட்டுவலி, வெறுக்கோசன் நிறைய பேத்துக்கு வரும். ஏன்னா நின்றுட்டே வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி கல்லாப்பட்டியில் உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்க, சேரில் உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸில் உட்காந்துட்டே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பைல்ஸு, முதுகுவலியெல்லாம் வருது. அதனால் முழு நேரமாக உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்கெல்லாம் என்ன செய்யணும், ஒரு பாதி நேரம் நின்றுட்டு வேலை செய்யணும். அதுக்கு முயற்சி செய்யுங்க. முழு நேரமாக நின்றுட்டே வேலை செய்கிறவங்க உட்காந்து வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்படி நான் சொன்ன உடனே உங்கள் பதில் எப்படி இருக்குன்னா, அது முடியாதுங்க, எங்கள் வேலை அப்படிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அந்த வேலை செய்கிற இடத்துல மாற்ற முடியாதுன்னு தான் பொதுவாக எல்லோரும் பதில் சொல்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அப்படி ஒரு வேலை முடியாதுங்க, மாற்ற முடியாதுங்க, என் வேலை இப்படி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்னா, அப்படி தாங்க நோய் வரும், குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவேன். நம்ம ஆரோக்கியத்திற்கு நாம் சில விஷயங்களை, பழக்க வழக்கங்களை மாற்றி தாங்க ஆகணும். துணிக்கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை இல்லாத போது உட்கார்றதுக்கு அனுமதி கொடுக்கணும். அதே மாதிரி உட்கார்ந்துட்டே வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்ச நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். நாம் எந்த வேலையை தொடர்ந்து செய்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக எதிர்மறையான வேலையை செஞ்சோம்னா உடம்பு ஆரோக்கியம் கிடைக்குங்க. உதாரணமாக அலுவலகத்தில் பேசிகிட்டே இருக்கிற வேலை செய்கிறவங்க என்ன பண்ணணும், வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் பேசாமல் இருக்கணும். அதாவது கண்டக்டர் வேலை செய்கிறவங்க வீட்டில் வந்தால் சம்மணங்கால் போட்டு உட்காரணும். ஒரு இடத்துல நடந்துக்கிட்டே டிக்கெட் தராங்க இல்லைங்களா, வீட்டில் வந்தால் உட்காரணும். இந்த டிரைவர் உட்காந்துட்டே கார் ஓட்டுறாங்க இல்லைங்களா, பைக் ஓட்டுறாங்க இல்லைங்களா, பஸ் ஓட்டுறாங்க இல்லைங்களா, அவங்க என்ன செய்யணும், வீட்டுக்கு வந்தால் கையை காலை வீசி நடந்துக்கிட்டே இருக்கணும். நாம் எந்த வேலையை தொடர்ந்து செய்கிறோமோ அதுக்கு எதிரான இருக்கிற ஒரு வேலையை செய்கிறது தான் பயிற்சி. இதை புரிஞ்சிருச்சுன்னா இந்த கேள்விக்கு பதில் புரிஞ்சிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர், 9944221007. வாழ்க வளமுடன்.